உங்கள் மீனவன் கடையில சங்கு கறி லாப்ஸ்டர் சமைச்சே கிடைக்குது. துபாய் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற லாஸ்ட் ஃபுட் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மீனவர்கள் சமைக்கக்கூடிய அந்த ஒரு மசாலாவை நம்ம ட்ரை பண்ணுறோம். சூப்பர், உள்ள போயிடுவோம். வாங்க 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 போயிடுவோம். Hi guys, welcome to Welcome to Life. I'm Sambath and சிவகண்ணன். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில பள்ளிக்கரணை பக்கத்துல உங்கள் மீனவன் கடையில தான் இருக்கோம். நாங்க சென்னைக்கு வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், உங்கள் மீனவனை பார்க்காம போனா நல்லா இருக்குமா? அதனாலதான் நேரம் கிளம்பி வந்துட்டோம். போனா மட்டும் பத்தாது, சாப்பிட்டு போகணும், அதுக்காக வந்திருக்கிறோம். ஆமாங்க, காலையில வந்து என்னன்னா பச்சை மீன் வெட்டுவாங்க இந்த கடையில. மதியானம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொரிச்ச மீன், இட்லி, இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. சங்கு கறி எல்லாம் கிடைக்குமாமா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். உள்ள வந்தாலும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல மீனை போட்டு சுட்டு இருக்குங்க. மீன் ரோஸ்ட்னாவே பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல போட்டால் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க. ரொம்ப மனமாக சூப்பராக இருக்குது. சங்கரா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. உள்ள நமக்கு நிறைய மீன் வெயிட் பண்ணுறது, வாங்க போய் பார்த்துருவோம். கடைக்குள்ள வந்தாச்சு, ஆளை பார்த்தாச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து மசாலா தடவி வச்சிருக்காங்க. என்னென்ன மீன்லாம் மசாலா தடவி வச்சிருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் பாருங்களேன். என்னென்ன மீன் இன்னைக்கு இருக்கு? வங்கட மீன். வங்கடனா எந்த மாதிரி மீன் அது? வங்கட பாறை சொல்லுவாங்க. சங்கரா மீன். ஆமா, ரோமியோ நாங்க சொல்லுவோம், சங்கரா நீங்க சொல்லுவோம். ரைட்னா இது வந்துகிட்டுனா கலவா மீன், பஞ்ச கலவா மீன். சரி ஓகே. இது ரெட் கலர்ல இருக்குமோ? அந்த மீன். இது பக்கத்துல பாறை மீன். ஆமா. இது லெதர் ஜாக்கெட். ஆமா, ஸ்லைஸ் போட்டது. ஓகேனா. இது இறால் மீன். ஆமா. அந்தாரி பாத்தீங்களா, அது வந்துகிட்டு டியூனாவுடைய கறி. ஓ, டியூனா ஃபிஷ் நம்ம கிட்ட இருக்கா? டியூனா ஃபிஷ் சில்லி மாதிரி போட்டு கொடுங்க. ஆ, போன்லெஸ். இது வந்து உருட்டு நகரனே. ஓகேனா. இது நகர. உருட்டு நகர. இது வந்துகிட்டு மஞ்சக்கிளி, இது வந்து லோப்பு சங்கரா. மஞ்சக்கிளி எடுங்க. இது மஞ்சக்கிளி. ஓகேனா. இது வந்து லோப்பு சங்கரா, ஆழ்கடல் சங்கரா. ஓ, ரைட் 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 ரைட். ஆழ்கடல் சங்கரா முரல் மீன். அந்த மூக்கு நீளமா இருக்கு அந்த மீன் தானே? வேட்டையாடுறதே வந்து குத்தி தான் சாப்பிடுமா? பாத்துக்கங்க. இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து இந்த ரால் டிக்க இதை ஒண்ணு எடுங்க. உருட்டு நகர. அப்புறம் வந்து இந்த பாறை ஒன்று எடுங்க. பாறை மீன். ரைட், அப்படியே கொடுங்க. இது எல்லாம் என்ன பண்ண போறோம்னா, நம்மளே அப்படியே கல்லுக்கு போயிட்டு பொறிச்சு எடுக்க போறோம். பொன்னிறமாக பொறிச்சு எடுக்க போகிறோம். இன்னும் நிறைய மீன் பொறிக்க போகிறோம். என்னென்ன மீன் சம்பந்தான்? ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் பொறிக்க போகிறோம். இது நகரை, பாறை, இறால் மீன், இது போக இங்கே இருக்கிற எல்லா மீனையும் ஒரு சாம்பிள் பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக பாருங்க, நம்ம பொறிக்க போயிடலாம். கடை வந்து தனியாக இருக்குது. கடைக்கு வெளியிலேயே வந்து பொறிச்சு மீனுக்குன்னு ஒரு ஸ்டால் ஒன்று போட்டிருக்காங்க. இதை கிராஸ் பண்ணி போனாவே கம 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 கமன்னு மணக்குதுங்க. நார்மலாக மீன் அப்படின்னா எண்ணெயில் பொறிக்கிறதோட தப்பால் வறுத்து எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு சுவை இருக்கும். எப்போவுமே மீன் வந்து வீட்டில் வந்து தோசைக்கல்லில் அப்படி வறுத்து எடுப்பாங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வறுத்துடலாம். அவர் அந்த பக்கம் சின்ன மீன் பொறிச்சிட்ருக்காரு. நம்ம நல்லா பெரிய மீனாக போட்டுருவோம். நல்லா மசாலா போட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே மேரினேஷன் பண்ணியிருக்காங்க. டிக்காவை அந்த சைடில் வச்சுக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக ஆகட்டும். சுட 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 வறுத்த மீனே, மெத்த பிசல எனக்கு, மத்த பிசல மத்தவங்களுக்கு. வாங்க வாங்க வாங்க. ஆமா, பெத்த பீஸ் குடுக்கறேன். செட்டில் ஆயிட்டேன். கண்டிப்பா பெத்த பீஸ்னா செட்டில் ஆயிட வேண்டியதா? நானே சுட்டு நானே சூப்பரா சாப்பிட போறேன். கடைக்கு மாஸ்டர் ரொம்ப கவலைப்பட்டோம். அதுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் கிடைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா மீனும் சுட சுட பொறிச்சு கொடுத்துட்டா அப்படியே நான் அப்படியே சாப்பிட போயிடலாம். வாங்க. இங்கே பொறிச்ச மீன் தான் வைக்கிறாங்கன்னு பார்த்தேன். இட்லி, மீன் குழம்பு, அது போக நிறைய சைடிஷ்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக சங்கு கறியை சமைச்சே வச்சுருக்காங்க. பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இந்த ஹாட் பாக்ஸில் இட்லி, இது பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டாரு இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து சங்கு கறி. ஆமாம், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து லாப்ஸ்டாரும் சரி சங்கு கறியும் சரி எப்படி சமைக்கணும்னு தெரியாது. தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம்.
இல்லை எப்படி சமைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது எப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்போம். மீன் குழம்புல வந்து என்ன மீனை போடுவீங்க? இந்த அளவு பீஸ் போடுவீங்க? இது ஐலையும் வாழை மீன். வாழை மீன். ஓ, வாழை மீன். ஐல மண். ரைட்டு. அப்போ மூணு இட்லி, ஒரு மீன் பீஸோட மீன் குழம்பு 30 ரூபா. எப்படிண்ணா ரொம்ப சீப்பாக கொடுக்குறீங்க? ஆமாண்ணா, நைட்டு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நல்ல மீன் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி. அதுக்காண்டி சூப்பர்ண்ணா, சூப்பர். இப்போ இந்த சங்கு கறி, லாப்ஸ்டர், இந்த மாதிரி வேற என்ன ஐட்டம்லாம் இருக்கும் டெய்லி? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இது. இப்போ நண்டு சூப்பு கொடுக்குறேன். சரி. அப்புறம் வந்துக்கிட்டு மீன்களில் எல்லா மீனுமே ஃப்ரை பண்ணி கொடுப்போம். அவங்க கேட்குற மீனை நம்ம டிஸ்பிளேல வச்சுருவோம், அவங்க கேட்குற மீனை ஃப்ரை பண்ணி கொடுப்போம். ரைட்ண்ணா, ஓகேண்ணா, ஓகே, சூப்பர். நான் வெறும் பொறிச்ச மீன் தான் கிடைக்குன்னு பார்த்தேன். பரவாயில்ல, இட்லி மீன் குழம்போட கொடுக்குறீங்க. குழம்பு என்ன எடுக்குண்ணா கொடுக்குறீங்க? கம்மியாக கேட்குறவங்களுக்கு 50 ரூபா, ஒரு 4 பேர் சாப்பிடலாம். சரி. அவங்க பெரிய குடும்பம்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்கன்னா 100 ரூபாய்க்கு வேண்டாம், மீனோட சாப்பிடலாம். ஆமாம். ரைட், ஓகே. மீன் குழம்பாகவும் வாங்கிக்கலாம். பொறிச்ச மீனும் சரி, பொறிச்ச மீன் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, இட்லி இருக்குது, சங்கு கறி இருக்குது, லாப்ஸ்டார் இருக்குது, நண்டு சூப்பு இருக்குது, எல்லா பிரான்ச்சிலையும் இருக்கா? பொறிச்ச மீன் மட்டும்தான் போட்டிருந்தீங்க, இப்போ இட்லிலாம் போட ஆரம்பிச்சிங்களா? புரோட்டாலாம் போடுறோம். புரோட்டாலாம் போடுறீங்களா? சூப்பர். அப்போ சம்பல்கான், டிஃபனே இங்கே முடிச்சுடுறோம், மீன் மட்டும் கிடையாது. துபாய் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற லாஸ்ட் ஃபுட் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. டேபிள் ஃபுல்லாக மீன் வந்துருச்சு, வாங்க நம்ம சாப்பிடுவோம். இட்லி, மீன் குழம்பு, அது கூடவே பொறிச்ச மீன். அடடா, இந்த மீன் குழம்புக்கும் வந்து நம்ம வீட்டு மசாலாவே தானே? நம்ம ஒரு மீன் மசாலா எடுத்துட்டு வந்தோம். சில சின்ன மீன்லாம் இருக்குல்ல, அதில் நம்ம மசாலாவை போட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாப்பிட்றாரு, பார்ப்போம். அண்ணன் வந்து டெஸ்டிங்க்கு வந்து ஒரு சில மசாலாக்கள் போட்டிருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்கு. நல்லா கண்ணே, நான் காரம் உப்புலாம் கண்டிப்பாக சூப்பராகவே எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். 1 கிலோ மீனுக்கு 1/2 எலுமிச்சைப்பழம், 50 கிராம் மசாலா போட்டு கலக்கி 3/4 மணி நேரம் இல்லைனா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயிலேயோ இல்லை தவாலையோ பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கம்மியான பெத்த பீஸ் எனக்குன்னு கேட்டேன்னே, பெரிய மனசு பண்ணி சிவக்கெண்ணை உங்கள் மீனை ஒன்று விட்டு தந்துட்டாங்க. இந்த மீன் முழுக்க முழுக்க எனக்குன்ட்டாங்க, நாக்காம் போதே எச்சம் ஊறுதுங்க. பெரிய மனசு பண்ணி பெரிய மீனாக. ஆமாம், பெத்த பீஸ் எனக்கு எனக்கு எச்சம் ஊறிட்டே இருக்கு, நான் கடிச்சிட்றேன். பரவாயில்ல, வீரனுக்கு வீரத்தில் அடையாள மாதிரி சாப்பிட்றவனுக்கு இதுதான் அடையாளம். பிரமாதமா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. நல்ல திருப்தியா நாங்க சாப்பிட்டுட்டோம். ஆனா நம்ம உங்கள் மீன் கடையில எந்தெந்த இடத்துல இந்த இட்லி பொறிச்ச மீன் இருக்கு சொல்லுங்க. கிட்டத்தட்ட நமக்கு இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 24 இடத்துக்கிட்ட இருக்குது. சரி. அதில் வந்து ஒரு 5 இடத்துல நமக்கு ஓனாகவே இருக்குது. சரி. சென்னை, அப்புறம் வந்துக்கிட்டு ஒசூர், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, நாமக்கல், ஈரோடு, அப்படி நிறைய போய்கிட்டே இருக்கு. பொறிச்சு மீன் மட்டும்தான் கொடுப்பீங்க? இந்த மாதிரி இட்லி இதெல்லாம் வந்து இங்கே பார்த்தோட தான் தெரியுது எனக்கு. ஆமாண்ணா, கண்டிப்பாக நமக்கு அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து நமக்கு நிறைய இடங்களில் சப்போர்ட்டாகவும் நிறைய ஹெல்ப்பாகவும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாதிரி நம்ம தூத்துக்குடி மீனவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம இவர் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நமக்கு என்ன சப்போர்ட்னாலும் உடனே ஓடி வர்றதில் நண்பரில் தூத்துக்குடி மீன் ஒன்று ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் மீனவன் கடையில் சென்னை பிரான்ச்சில் என்னென்னலாம் கிடைக்கும் ஈவினிங் அப்படின்ட்டு கட்டாயம் நீங்களும் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.